நேயர்களே, மெய்வழியின் அரசியல் வழி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். அரசியல் தளத்தில் பேசப்பட வேண்டிய விடயங்கள் நிறையவே இருந்த பொழுதிலும் கூட பெண்களுடைய அரசியல் பிரவேசம் தொடர்பாக முக்கியமாக நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையில் கடந்த காலங்களை விட அண்மையில் நடைபெற்ற பொது தேர்தலில் பெண்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருந்தது. ஆகவே பெண்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றதா இல்லையா என்பது தொடர்பான ஒரு அலசல் பல பெண்கள் அமைப்பு மத்தியிலும் சரி, பல ஆய்வாளர்கள் மத்தியிலும் சரி, மிக உன்னிப்பாக அவதானிக்கப்படுகின்ற ஒரு விடயமாக இருந்தது. 1931 சர்வ வாக்குரிமை பெற்ற நாடாக இருந்த பொழுதிலும் கூட 6.2% மேல் பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தும் இன்னும் எட்டப்படவில்லை என்ற ஒரு குறைபாடு எல்லோர் மத்தியிலும் இருக்கின்றது. இது தொடர்பாக பெண்களுடைய பிரதிநிதித்துவம் நாடாளுமன்றத்தில் அதிகரிக்கப்பட வேண்டுமா, அதற்கான தேவை என்ன, அதற்குரிய பின்னணி என்ன என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக தன்னுடைய எழுத்துக்களாலும் அவதானிப்புகளாலும் ஆய்வு செய்து கொண்டு அவதானித்துக் கொண்டு வருகின்றவர் என்ற வகையில் சரவணன் அவரை நாங்கள் ஆய்வாளர் அவர்களை இன்று நாங்கள் இணைத்துக் கொள்ள இருக்கின்றோம். வணக்கம் சரவணன். வணக்கம் சஜிதா. நன்றி உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய மெய்வழியினுடைய இந்த அரசியல் வெளியில் நீங்கள் இணைந்து கொண்டமைக்காக முதற்கண் எங்களுடைய நன்றிகள். இதே வேளையில் மிக முக்கியமாக நீங்கள் நீண்ட காலத்துக்கு முதலே பெண்கள் தொடர்பான கரிசனையோடு நாடாளுமன்றத்தில் பெண்களுடைய பிரதிநிதித்துவம் தொடர்பாக உங்களுடைய எழுத்துக்களிலும் சரி, உங்களுடைய நூலிலும் சரி, அரசியலில் பெண்கள் என்ற நிலையில் ஒரு நூலை கூட வெளியிட்டிருக்கின்றீர்கள். அந்த வகையில் தற்பொழுது இந்த பெண்களுடைய அரசியல் பிரவேசம், அரசியல் பிரதிநிதித்துவம் தொடர்பாக முக்கியமாக நாங்கள் கதைக்க வேண்டிய பேச வேண்டிய தேவை இருக்கின்றது. அரசியலில் பெண்களுடைய ஈடுபாட்டினை அதிகரிக்க வேண்டிய அல்லது அவர்களை வலுவூட்ட வேண்டிய தேவை இருக்கின்ற பட்சத்தில் அண்மையில் பெண்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவம் பற்றிய உங்களுடைய அவதானிப்பு என்ன? ஓ ரைதா, நான் உண்மையில் எப்போதும் எல்லா சூழலிலும் எல்லா விதமான விளிம்பு மாதர்களின் பிரச்சனைகளும் ஒரு வளர்ச்சி அடைந்து கொண்டு இருக்க வேண்டும். சமூக மாற்றத்தோடு அதுவும் பல்வேறுபட்ட வளர்ச்சிகளை கண்டுகொண்டு இருக்க வேண்டும். ஆனால் இலங்கையை பொறுத்தவரையில், குறிப்பாக இந்த பெண்களின் அரசியல் விவகாரத்தை பொறுத்தவரையில், விடயத்தை பொறுத்தவரையில் தேய்ந்து கொண்டு வந்திருக்கின்ற ஒரு கசப்பான உண்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. குறிப்பாக இந்த தேர்தலில் சிலர் இன்னமும், நான் ஒரு சில விவாதங்களையும் இந்த நாட்களில் கவனித்தேன், கடந்த காலங்களை விட இப்போது பெண்களின் பங்களிப்பு, அரசியல் பங்களிப்பு அதிகரித்திருக்கின்றது போன்ற கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருப்பதையும் கண்டேன். ஆனால் தரவுகள் அதை அப்படி சொல்லவில்லை. தரவுகள் அதற்கு நேரெதிராகவே இருக்கின்றது. மிகுந்த ஒரு சிறந்த ஒரு உதாரணம், கடந்த 2015 நிகழ்ந்த பொது தேர்தலோடு ஒப்பிடும் போது இந்த தேர்தலில், குறிப்பாக சென்ற தேர்தலில், 2015 தேர்தலில் 6151 வேட்பாளர்கள் போட்டியிட்டார்கள். அதில் 556 பெண் வேட்பாளர்கள் இருந்தார்கள். அதாவது கிட்டத்தட்ட அதன் வீதத்தை பார்த்தால் 9.2. ஆனால் இந்த தேர்தலில் மொத்த தொகையினர் 7458 பேர். அதில் 819 பேர் மாத்திரமே பெண்கள். அதாவது 8.19% மாத்திரம்தான். அதன் அடிப்படையில் கடந்த தேர்தல் 9.2. ஆக இது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வீதத்தால் அது குறைந்திருக்கிறது. 8.19, 9.2 என்பது. ஆக எந்தவித வளர்ச்சி இல்லை, தேய்ந்து கொண்டு போயிருக்கிறது என்கின்ற கசப்பான உண்மையை தான் நாங்கள் கூற வேண்டியிருக்கின்றது. அந்த தொடக்கத்திலிருந்தே நான் மற்ற விடயத்திற்கும் வருகின்றேன். உண்மையை சொல்ல போனால், இதுவரை 1931 நீங்கள் கூறியது போல இலங்கையில் சர்வஜன வாக்கெடுப்பு சர்வஜன வாக்குரிமை நமக்கு 1931 வழங்கப்பட்டது. 1927 இலங்கை வந்த டொனமூர் கமிஷனர், டொனமூர் ஆணைக்குழு, இது சம்பந்தமான இலங்கையில் அரசியலமைப்பு சீர்திருத்தம் சம்பந்தமான மாற்றங்கள் செய்யும் போது இந்த சர்வஜன வாக்குரிமையும் அதில் உள்ளடக்கப்பட்ட முக்கியமான அம்சம். அந்த 27 இந்த சர்வஜன வாக்குரிமைக்காக போராடிய அந்த போராட்டம் ஒரு தனித்துவமான ஒரு போராட்டம். அதை பற்றி குமார் ஜெயவர்தனா உள்ளிட்ட இன்னும் பலர் இதை பற்றி நிறையவே எழுதியிருக்கின்றார்கள். குறிப்பாக இதை அதிகமாக எழுதியவர் குமார் ஜெயவர்தனா,
அவருடைய பல நூல்களில் அது சம்பந்தமாக இருக்கின்றது. இதை பற்றி தனியான நூலை அவர் எழுதியிருக்கார். அந்த போராட்டம் பற்றி, போராட்டத்தில் பங்கு பற்றியவர்கள் பற்றி தனியான நூலை எழுதியிருக்கிறார். ஆக இந்த 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 மிகப்பெரிய ஒரு போராட்ட அது இலகுவாக கிடைக்கவில்லை. உண்மையில் 1927 இந்த அந்த ஆணைக்குழுவுக்கு முன்னால் பெண்களுக்கு வாக்களிக்க கூடாது, வாக்குரிமை அளிக்க கூடாது என்று மிக பெரிய இன்றும் நாங்கள் பெரிதாக போட்டுகின்ற பல தலைவர்கள் அதற்கு எதிராக இருந்தார்கள். எஸ்டபிள்யூஆர் பண்டாரநாயக்கா கூட அதற்கு எதிராகத்தான் இருந்தார். முக்கியமாக செருப்பன் ராமநாதன் அதற்கு எதிராக பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்க கூடாது, பன்றிகளின் முள் பன்றிகளுக்கு முன் முத்துகளை வீசுவதை போல தான் இது இருக்கும் என்றெல்லாம் அவர் உதாரணமாக சொன்னார். அந்தளவு அதாவது அதற்கு அதற்கு இதன் பெருமதி தெரியாது, பெருமதி தெரியாது, பன்றிக்கு முத்தின் பெருமதி தெரியாது போல இந்த பெண்களுக்கு இந்த வாக்குரிமை அரசியல் அதிகாரம் இதன் முக்கியத்துவம் அவர்களுக்கு புரியாது என்கின்ற அர்த்தத்தில் அவர் கருத்து வெளியிட்டிருந்தார். அவர்களை வீட்டில் சும்மா கிடக்க செய்ய வேண்டியதுதானே, குசினி அவர்களின் சமையலறையில் அவர்கள் இருந்தாலே போதும் என்கின்ற கருத்தை அவர் நேரடியாகவே முன்வைத்தார். ஆக ஒரு போராடி வென்ற ஒரு விடயம்தான் இந்த வாக்குரிமை, பெண்களின் வாக்குரிமை. அன்றில் அது அப்போது அந்த வாக்குரிமை அளிக்கப்பட்ட போது ஆசியாவில் எவருக்கும் எந்த ஒரு நாட்டுக்கும் வாக்குரிமை அந்த அந்த நேரத்தில் இருக்கவில்லை. அதாவது பெண்களுக்கு வாக்குரிமை இல்லாத காலம். ஐரோப்பாவில் கூட பல நாடுகளில் வாக்குரிமை இல்லாத நாடுகள் அந்த நேரத்திலேயே இருந்தது. அப்படி இருந்த ஒரு காலத்தில் இலங்கையில் பிரித்தானிய காலனித்துவ நாடுகளில் நீங்கள் குறிப்பிட்டது போலவே முதலாவது பெண்களுக்கு வாக்குரிமை பெற்ற முதலாவது நாடு, அப்பேற்பட்ட ஒரு நாடு 31 இந்த இதோ நாங்கள் 90வது ஆண்டை நெருங்கி கொண்டிருக்கின்றோம், எங்களுக்கு பெண்களுக்கான வாக்குரிமையை பெற்று இந்த 90 ஆண்டுகளுக்குள் மொத்தம் 124 பெண்கள் மாத்திரமே, அதாவது 124 பெண்கள் அல்ல, 124 தடவை அதாவது அவர்கள் திருப்பி திருப்பியும் கூட வந்திருக்கிறார்கள், 124 பெண்கள் மாத்திரம்தான் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் பாராளுமன்ற பிரதிநிதிகளாக. ஆக ஆயிரக்கணக்கான பிரதிநிதிகளாக ஆண்கள் தான் இருந்திருக்கின்றார்கள். ஆக இன்னும் சொல்ல போனால் 13 பெண்களுக்கு மேல் ஒரே தடவையில் பாராளுமன்றத்தில் பெண்கள் அங்கத்துவம் வகித்தது கிடையாது. இந்த 225 பெண்கள் இந்த 225 பாராளுமன்ற உறுப்பினர்கள் உள்ள இந்த பாராளுமன்றத்தில் 13 பெண்களுக்கு மேல் போனது கிடையாது. போன சென்ற தடவையும் கூட 13 பெண்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அது அவர்களும் கூட மிகவும் குடும்ப பின்னணி போன்ற செல்வாக்குகளால் வந்தவர்கள் மாத்திரம்தான், 3 பெண்கள் மாத்திரம்தான் ஒரு சுயாதீனமாக முதல் தடவையாக அதாவது இந்த வேற பின்னணி இல்லாமல் வந்தவர்கள். இப்படி ஒரு பெண்களின் வாக்குரிமை என்பது இலங்கை ஒரு முன்னுதாரணமான ஒரு நாடாக இருந்திருக்கின்றது. 90 ஆண்டுகளுக்கு முன்னமே நாங்கள் பெண்களுக்கும் வாக்குரிமை பெற்றிருக்கின்றோம். முதலாவது பிரதம மந்திரியாக ஒரு நாட்டின் தலைவியாக உலகத்தின் அரசியல் தலைவியாக அரச தலைவியாக ஒரு பெண்ணை நாங்கள் உருவாக்கி காட்டியிருக்கின்றோம் 1960 அப்ப. ஆக இப்பேற்பட்ட ஒரு வரலாற்றை கொண்ட நாங்கள் மிகவும் பலவீனமாக இந்த தென்னாசியாவில் எங்களை விட ஏனைய நாடுகள் தென்னாசியாவில் உள்ள ஏனைய 7 நாடுகளோடு ஒப்பிடும் போது இலங்கையில் மாத்திரம்தான் மிகவும் மோசமான பெண்களின் பிரதிநிதித்துவ விகிதாசாரம் இருக்கின்றது. ஆக இந்த பெண் ஒப்பீட்டளவுல நாங்க பார்க்க போனால், நீங்க சொன்ன குறிப்பிட்ட காலங்களுக்குள் ஒப்பீட்டளவுல பார்க்க போனால், இப்ப அரசியல் துறை சார்ந்த கற்கை நெறிகளும் கூட பெண்கள் அதிகமாக இப்பொழுது ஈடுபட்டு வருகின்றார்கள். சரவணன், பல்கலைக்கழகங்களில் பார்த்தால் கற்கின்றவர்களுடைய வீதம் ஆண்களை விட பெண்களுடைய வீதம் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே அறிவு நிலை சார்ந்து பெண்களுடைய உயர்வு மட்டம் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த குறிப்பிட்ட இந்த 90 ஆண்டுகளில் ஏன் பின்னடைவை சந்தித்திருக்கின்றது? சேர்ப்பன் ராமநாதன் ஆக்கள் கூட முத்துக்களில் பன்றிகள் மத்தியில் முத்துக்களை வீசுவது போல ஏன் பெண்களுக்கு இந்த வாக்குரிமை கொடுக்கின்றார்கள் என்ற கேள்விக்கு மத்தியில் என்று பெண்கள் கல்வி அறிவில் வளர்ந்திருந்தாலும் கூட அவர்களுடைய விருப்பத்தின் மத்தியில் அவர்கள் இந்த அரசியலுக்கு நுழையாம இருக்கிறதுக்கு என்ன காரணங்கள் இருக்கலாம்? ஒன்று, நீங்கள் கேட்ட அந்த கேள்வியில் ஒன்று, அவர்கள் அரசியல் நுழையவில்லையா அல்லது அரசியல்
இதுக்கு வழி விடவில்லையா ஏனைய, அதாவது இந்த ஆணாதிக்க சமூகம் என்று சொன்னால், உண்மையில் இது இது ஒரு 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 ஆணாதிக்க சமூக அமைப்பில் ஒரு தீர்மானிக்கின்ற அதிகாரம் படைத்த ஏனைய மட்டுப்பாடுகளை எல்லாம் விதிக்கின்ற ஒரு 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 ஆணாதிக்க சமூகத்தில் பெண்கள் இலகுவாக வருவதற்கான, அரசியலில் நுழைவதற்கான வாய்ப்புகள் அறவே அற்று போயிருக்கின்றது தான். இலங்கை அதற்கு ஒரு முக்கியமான முன்னுதாரணமான ஒரு நாடு. அப்படி பார்க்கும்போது இலங்கையில் இலங்கையில் இப்போது நீங்கள் நீங்கள் கேட்ட கேள்வியை மீண்டும் ஒரு முறை கூறுங்கள். இப்ப கல்வியில அதிகமாக முன்னேற்றம் அடைந்து அரசியல் துறை சார்ந்து கூட முறையாக கொண்டிருந்தாலும் கூட இவர்கள் அரசியல் அரசியலுக்குள் வராமல் இருக்கின்றார்கள். பாராளுமன்ற தேர்தலுக்குள் தேர்தல் தொடர்பான இதற்குள் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கலாம்? உண்மை ஐம்பது என்று உங்களுக்கு தெரியும், ஜனத்தொகையில் 52% 53% 52-53% இடைப்பட்டோர் இலங்கையில் பெண்கள். அடுத்தது இன்றைய வாக்காளர்களில் 56% பெண்கள். நீங்கள் கூறியது போல இன்று கல்வியில் கல்வியை எடுத்துக்கொண்டால் பல்கலைக்கழகங்களுக்கு செல்வோர் எண்ணிக்கையில் அதிகமானோர் பெண்கள். உயர்தர கல்வியில் தேர்பவர்களில் அதிகமானோர் பெண்கள். இன்று பெண்கள் பல்துறைகளில் ஆற்றல் உள்ளவர்களாக தங்களை இனங்காட்டி வந்திருக்கின்றார்கள். நிறைய அந்த மட்டத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றது. ஆனால் அவர்கள் அதிகாரத்துக்கு மட்டும் வரும்போது இந்த இவ்வளவு தடைகளும் வந்து சேர்ந்து விடுகின்றது. இலங்கையில் குறிப்பாக இந்த அரசியல் அதிகாரம் இன்னமும் பெண்களின் கைகளில் இல்லை. அதை தடுப்பதற்கான முழு மிக ஆச்சரியப்படத்தக்க வகையில் ஆண்கள் இருக்கின்றார்கள். அதைத்தான் இந்த இந்த 25% கோட்டா சிஸ்டம், உண்மையில் பெண்கள் 52% பெண்கள் இருக்கின்ற இந்த நாட்டில் 52% பெண்கள் பெண்களின் பிரதிநிதித்துவம் இருக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை அவர்கள் கேட்கவில்லை, அல்லது அந்த அந்த அப்படி ஒரு தார்மீகத்தோடு எவரும் முன்வரவும் இல்லை, அதை பற்றி அப்படி பேசியதும் கிடையாது. ஆனால் 35% பெண்களின் பிரதித்துவம் வேண்டும் என்கின்ற, அல்லது இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை கடந்த 20 வருடங்களுக்கு முன்னர் இருந்து வைக்கப்பட்டு வந்தது. அது பிறகு 30% ஆனது. இப்போது இறுதியாக 25% அது நிற்கின்றது. 25% பெண்களின், அதாவது பெண்களின் பிரதிநிதித்துவம் அல்ல, வேட்பாளர் பட்டியல் அடிப்படையில், அதாவது வேட்பாளர் பட்டியலில் குறைந்தபட்சம் 25% உள்ளடக்குங்கள், அது ஒரு முன்னுதாரணமாக இருக்கட்டும், இவர்களை அதற்குள் கொண்டு போவதற்கு ஒரு ஒரு ஆதரவான ஒரு வழிமுறையாக அது இருக்கட்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. இதற்காக பல பெண்கள் அமைப்புகள் இலங்கையில் இயங்கினார்கள். அந்த அப்படி இயங்கின இயக்கங்கள் அரசை நோக்கியும் அரசியல் கட்சிகளை நோக்கியும் தனித்தனியாக கட்சிகளை நாடினார்கள். தயவு செய்து பாராளுமன்றத்தில் இந்த கோரிக்கைக்கு நீங்கள் உதவுங்கள், நாங்கள் இதற்கான திட்டங்களை வகுத்து தருகின்றோம், அதற்கு நீங்கள் ஆதரவளியுங்கள் என்று நேரடியாக போய் அவர் அந்த பெண்கள் கேட்டார்கள், பெண்கள் அமைப்புகள் கேட்டார்கள். இந்த குறிப்பாக தேசிய கட்சிகள் இந்த விடயத்தில் ஆரம்பத்தில் மிகவும் கஷ்டப்பட்டு இறுதியாக ஓரளவு உடன்பாட்டு கூட வந்தார்கள். ஆனால் அதனை உறுதியான சட்டங்களாக உருவாக்குவதற்கு அவர்கள் பாராளுமன்றத்தில் தடையாக இருந்தார்கள். அதனை ஒரு ஒரு கட்டத்திற்கு அப்பால் அதனை முன்தள்ளுவதற்கு அவர்கள் இடைஞ்சலாக இருந்தார்கள், அதனை தடை செய்து கொண்டே இருந்தார்கள். இன்றும் அது நிறைவேறவில்லை. நல்லாட்சி கடந்த 2015 அமைக்கப்பட்ட ஆட்சியின் போது ஓரளவு இந்த 25% பிரதிநிதித்துவம் சம்பந்தமான விடயங்களில் சற்று முன்னேறி இருந்தது. கடந்த காலங்களை விட இது சம்பந்தமான முஸ்தீபுகள் அதிகமாகவே நிகழ்ந்தது. ஆனால் அது ஒரு கட்டத்தில் அதுவும் குழப்பப்பட்டது. உங்களுக்கு தெரியும், கடந்த தேர்தல் வரை 2015 தேர்தல் வரை இலங்கையின் அரசியல், அதாவது தேர்தல் காலங்களில் விஞ்ஞாபனங்களில் பெண்களின் பிரதிநிதித்துவம் சம்பந்தமான விடயங்கள் அதில் ஒரு பகுதியாக ஒரு அங்கமாக அது இருந்தது. அது எல்லா தேர்தல்களிலும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஒரு 90 ஆண்டுகளுக்கு பிறகு, 90 ஆண்டுக்கும் இந்த 2015 இடைப்பட்ட காலப்பகுதியில் பெண்களின் பிரதிநிதித்துவம் சம்பந்தமான விடயங்கள் விஞ்ஞாபனங்களில் இருந்தன, சில முக்கியமான கட்சிகளில் குறிப்பாக. ஆனால் இந்த தேர்தலில், குறிப்பாக இந்த 2020 தேர்தலில் எந்த ஒரு கட்சியிலும்
இந்த பெண்களின் பிரதித்துவம் சம்பந்தமான எந்த ஒரு ஒப்புதலும் அல்லது உடன்பாடுகளும் அல்லது அது சம்பந்தமான நம்பிக்கை தரத்தக்கக்கூடிய எந்த ஒரு நிகழ்ச்சியையும் அதில் உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை. அது மிகவும் வருந்தத்தக்க ஒரு விடயம். இந்த இன்னொரு கேள்வியை பார்க்க போனால், அதிகமளமான பெண்கள் வேட்பாளர்களாக இதற்கான பின்னணி காரணங்கள் பலர் பலவிதமாக கூறுகின்றார்கள். உங்களுடைய அவதானிப்பின்படி நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? சிலர் தங்களுடைய பிரதான வேட்பாளர்கள் தங்களுடைய கட்சிக்கான வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்கான இந்த பயன்படுத்தாக பாவிக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது. இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க சிறவர்? அவர்கள் இந்த இந்த கட்சிகளிடம் ஏன் இதை செய்ய மாட்டீர்கள் என்று கேட்டால், அவர்கள் கூறுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், நாங்கள் தகுதிக்கும் மக்கள் செல்வாக்கு உள்ளவர்களுக்கும் தான் இந்த வாக்களிக்க கோர முடியும், அவர்களை தான் நாங்கள் ப்ரொமோட் பண்ண முடியும், அப்படி செய்தால் மாத்திரம்தான் எங்களுடைய கட்சி வெற்றி அடையும், வெற்றியை நோக்கி நகரும். வெற்றி அடைய முடியாத அறியாத பெண்கள் என்கின்ற ஒரே காரணத்திற்காக அவர்களை இந்த வேட்பு பட்டியலில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நாங்கள் தயார் இல்லை என்கின்ற வாதத்தை தான் அவர்கள் ஆரம்பத்தில் முன்வைத்து வந்தார்கள். அந்த 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 வாதத்தை தான் இவர்களும், அதாவது பெண்கள் அமைப்புகளும், மிகவும் சிரமப்பட்டு உடைத்தார்கள். அல்லது இது இப்படி செய்ய வேண்டாம், உங்களுக்கு தெரியும், ஒரு நலிந்த சமூகத்தில் இந்தியாவில் இப்ப சாதி பிரச்சனையை அல்லது இந்த ஒடுக்கப்பட்டோருடைய வளர்ச்சிக்காக மண்டல் கமிஷன், அதனை தொடர்ந்து இடஒதுக்கீடு, இது போன்ற விடயங்களில் அவர்கள் இடஒதுக்கீடு என்கின்ற ஒரு வழிமுறையை பயன்படுத்தியதன் மூலம்தான் ஒரு ஒரு நலிந்த ஒரு சமூகத்தை மேலெடுப்புவதற்கு, அதனை ஒரு கட்டம் வரைக்கும் கொண்டு வருவதற்கான ஒரு உபாயமாக, ஒரு வழிமுறையாக, திட்டமாக பயன்படுத்தினார்கள். அதே மாதிரியான ஒரு கோட்டா திட்டம், ஒரு 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 இடஒதுக்கீடு திட்டம் தான் இந்த இந்த 25% திட்டமும். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு இந்த பெண்களை அல்லது இந்த பெண்களை அரசியல் அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்கு அடிப்படையான ஒரு விடயம் கீழிருந்து அவர்களை கொண்டு வருவது, அதாவது வேட்பாளர் பட்டியலில் போட்டியிடுவதற்கு முதலில் அவர்களுக்கு சந்தர்ப்பம் அளியுங்கள் என்பது ஒரு அடிப்படையான ஒரு கோரிக்கை. ஆனால் அது அதற்கான எந்த ஒரு கட்சியும் அதற்கு ஒழுங்காக பதிலளிக்கவில்லை. அதற்கு வேணுமென்றால் நான் சில உதாரணங்களை கூட உங்களுக்கு தர முடியும். இந்த தேர்தலில் சில உதாரணங்களை நான் கூறுகின்றேன், அது முக்கியமாக இருக்கும் நினைக்கின்றேன். உதாரணத்துக்கு இந்த ஐக்கிய தேசிய கட்சி மொத்தம் இலங்கையில் 262 வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கின்றது. அதில் 15 பேர் மாத்திரம்தான் பெண்கள் இலங்கை முழுவதும். அதுபோல பொதுஜன பெரமுன இந்த ராஜபக்ச அணியினரின் அணியினர் 262 வேட்பாளர்களை போட்டியிட வைத்திருக்கின்றார்கள். அதில் 16 பேர் மாத்திரம்தான் பெண்கள். அதாவது ஐக்கிய தேசிய கட்சி 15, பொதுஜன பெரமுன 16. அதை விட உங்களுக்கு தெரியும், மன்னிக்க வேணும், பொதுஜன பெரமுன 14 பேர், ஐக்கிய தேசிய கட்சி 15 பேர், அதே போல இந்த ஜாத்திக இந்த சஜித் தலைமையிலான கட்சியினர் 16 பேர். இவர்கள் எல்லோருமே 262 பேர், ஆனா பொதுஜன பெரமுன மாத்திரம் 252 பேரை நிறுத்தி இருக்கின்றது, அதில் 14 பேர். அது போல சமகி ஜனபல வேகி அவர்கள் 10 தான், அதாவது அவர்கள் தான் சஜித் பிரேமதாச தலைமையிலான கட்சி. இதை விட இது இதில் ஓரளவு பரவாயில்லை என்று கூற முடியும். ஜேவிபியினர் 16 பேர், அவர்கள் என்பிபி, அவர்கள் 16 பேர். அதுபோல தமிழ் தேசிய கூட்டணி 44 வேட்பாளர்களை நிறுத்தி இருக்கின்றது, அதில் 4 வேட்பாளர்கள் பெண்கள். ஆக மிகவும் மோசமான இந்த 225 பேரை தெரிவு செய்வதற்கான இந்த இந்த தேர்தலில் மிக மோசமான அளவு வீத பெண்கள் தான் வாக்காளர்களாகவே இவர்கள் இடம் கொடுத்திருக்கின்றார்கள். இந்த அடிப்படையில் உலகத்தில் எத்தியோப்பியா போன்ற நாடுகளை விட மிகவும் மோசமான அதாவது ரேங்கில் தான், அது அந்த நிலையில் தான் நாம் இருக்கின்றோம். குறிப்பாக 182 இடத்தில் நாங்கள் இன்று பெண்களின் வாக்குரிமை, அதாவது வாக்குரிமை வீத, அதாவது அந்த பெண்களின் பிரதித்துவம் பற்றிய வீதாசாரத்தை எடுத்துக்கொண்டால் உலக கணிப்பின்படி நாங்கள் 182 இடத்தில் இருக்கின்றோம் என்கின்ற அந்த கசப்பான செய்தியையும் இந்த இடத்தில்
குறிப்பிட வேண்டும். 193 நாடுகளில் 182வது நாடு. 82 இடத்துல இலங்கை இருக்கின்றது என்றது மிகவும் கவலையான விடயம். இதுல நீங்க பேசும் பொழுது ஒரு விடயம் குறிப்பிட்டீர்கள் சரவணன், இப்பொழுது வேட்பாளர்களாக அவர்களை விண்ணுக்கு கொண்டு வருவோம், அதற்கான முனைப்பு தான் ஆரம்ப முனைப்பான செயற்பாடுகள்லாம் நடைபெறுகின்றது. தகுதியானவர்களாக அவர்கள் இல்லை, அவர்களை நாங்க பாராளுமன்றத்திற்கு அவர்களை அனுப்புவதற்கு, பிரதிநிதிகளாக அனுப்புவதற்கு என்ற ஒரு நிலைப்பாடு நீங்கள் சொன்னீர்கள். தகுதி நிலை என்று அரசியல் தகுதி நிலை பெண்களுக்கு இல்லை என்று கூறுவீர்களா, அல்லது அரசியல் தகுதி நிலையோடு பெண்கள் இந்த வேட்புகளில் அல்லது வேட்பாளர்களாக களம் இறங்கவில்லையா, எப்படி பாக்குறீங்க? இதற்கு ஒரு தர்க்கத்தை இப்படி பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு தகுதி இல்லை என்றால் முதலில் அது ஒரு பயிற்சியை அளிப்பதும், அதற்கான வாய்ப்புகளை கொடுத்து, சந்தர்ப்பத்தை கொடுத்து, அந்த 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 களத்துக்கு கொண்டு வருவது ஒரு ப்ரோசஸ். அதனை செய்வது சமூகத்தின் பொறுப்பு, அரசின் பொறுப்பு. ஆனால் அது வந்து அது அப்படி செய்யப்படவில்லை. சமூக அமைப்புகள், வெகுஜன இயக்கங்கள் ஒரு ஒரு ட்ரெண்டாக இதனை செய்யவில்லை. அரசியல் கட்சிகள் இதனை ஒரு வழிமுறையாக பார்க்கவே இல்லை. அரசு இதனை ஒரு கடமையாக புரிந்து கொண்டதும் கிடையாது. ஆகவே தான் இந்த இந்த நிலை என்று கூற முடியும். அது ஆனால் நீங்கள் பார்க்கலாம், இலங்கையில் இலங்கையின் அரசியலில் நான் ஒரு என்னுடைய பல கட்டுரைகளில் பெரிய அட்டவணையை தயாரித்து வெளியிட்டிருக்கின்றேன். இலங்கையின் அரசியலில் வந்த பெண்கள் பலர் ஏதோ ஒரு வகையில் குடும்ப பின்னணியோடு தான் வருகின்றார்களோ. அதற்காக நான் ஒரு 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 கட்டுரை எழுத வேண்டி வந்தது. ஒரு ஒரு பெண் அரசியலுக்கு வருவதற்கு தன்னுடைய கணவனையோ தகப்பனையோ சகோதரனையோ கொண்டு விட்டு தான் வர வேண்டுமா அப்படின்றது, அதாவது யாராவது இறந்தால்தான் இவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா, அந்த இறப்பை வைத்து கொண்டுதான் இவர்களை வர வைப்பீர்களா என்கின்ற கேள்வியை நாங்கள் கடந்த காலங்களில் எழுப்பியிருந்தோம். அது போல ஏதோ ஒரு ஒரு இப்படியான ஒரு 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 பின்புலத்தில், ஒரு ஒரு ஆண் செல்வாக்குள்ள பின்புலத்தை வைத்து கொண்டுதான் இவர்கள் வரக்கூடியதாக இருந்தது. இதற்கு ஒரு ஒரு சிறந்த ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். கடந்த தேர்தலில் 13 பெண்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள். அந்த 13 பெண்களில் 3 பெண்கள் மாத்திரம்தான் சுயமாக வந்தவர்கள். அதாவது துஷிதா விஜயமான என்பவர் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் கேகாலை மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டிருந்தார். அவருக்கு குடும்ப பின்னணியோடு அவர் வரவில்லை, அல்லது வேற செல்வாக்கு ஆண் செல்வாக்கோடு வரவில்லை. அடுத்தது சிரியானி விஜய் விக்ரம, அவரும் அவர் பொதுஜன, அதாவது ராஜபக்ச அணியை சேர்ந்தவர். அவர் அம்பாறை மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்டதும் அவர் ஒரு சுயமாகத்தான் வந்தார். சாந்தி ஸ்ரீஸ்கந்த ராஜா, இலங்கை தமிழரசு கட்சி, 2015 வந்தபோது அவருக்கும் இப்படியான பின்புலம் இருக்கவில்லை. ஆனால் ஏனைய அத்தனை பேரும், உதாரணத்துக்கு சுதர்ஷி பெர்னாண்டோ புள்ளே, அவர் முன்னாள் அமைச்சர் பெர்னாண்டோ புள்ளேயின் மனைவி. விஜயகலா மகேஸ்வரன் கொல்லப்பட்ட, அதாவது ஜெயராஜ் பெர்னாண்டோ புள்ளே கொல்லப்பட்ட அமைச்சர், அவரின் மனைவிதான் சுதர்ஷினி பெர்னாண்டோ புள்ளே. அடுத்தது மகேஸ்வரின் மனைவிதான் விஜயகலா மகேஸ்வரன், அவரும் அந்த பின்னணியில் வந்தவர். ஹிரோனிகா பிரேமச்சந்திர, தன்னுடைய தகப்பன் கொல்லப்பட்டார், அமைச்சராக இருந்தவர் அவரும். அடுத்தது சுமேத குணவர்த்தி ஜெயசேன, அவர் வேட்புமனு தாக்கலின் போது தன்னுடைய கணவர் இறந்து போனார், அந்த இடம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. இப்போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் ஆர்வம் தொண்டமான இருந்த போது வேட்புமனு தாக்கப்பட்ட நிலையிலும் அவருடைய மகனுக்கு கொடுக்கப்பட்டது தான் விஜயரத்ன பண்டாரன், அதாவது சுமேத குணவத குணவத்தி ஜெயசேன என்று சொல்லக்கூடியவர். அடுத்து ரோஹிணி குமாரி கவிரத்ன என்பவர் ஐக்கிய தேசிய கட்சி, அவர் முன்னாள் அமைச்சர் விஜயரத்ன பண்டாரவின் புதல். அதுபோல தலதா அத்துக்கோரல், உங்களுக்கு தெரியும், ரத்னபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர், அவர் முன்னாள் அமைச்சர் காமினி அத்துக்கோரலின் சகோதரர். அதுபோல பவித்ரா வன்னியாராச்சி, அவர் ரத்னபுரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர், அமைச்சர் தர்மதாச வன்னியாராச்சியின் முன்னாள் அமைச்சர் வன்னியாராச்சியின் மகள். அதுபோல சந்திராணி பண்டார நாயக்க பண்டாரு, சந்திராணி பண்டார முன்னாள் அமைச்சர் சந்திர பண்டாரின் புதல்வி. அடுத்தது கடைசியாக அனுமா கமகி, அவரும் அவரது கணவர் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர். ஆக இவர்கள் எல்லோருமே இப்படிப்பட்ட செல்வாக்கால் தான் வர வேண்டியிருக்கிறது. திரும்பவும் நீங்கள் கேட்ட அந்த கேள்விக்கு நான் வந்தால், இவர்கள் எல்லோரும் வேற என்ன பின்னணியில் வந்தவர்கள், அதாவது எந்த அரசியல் பயிற்சி இருந்தது,
எந்த இவர்கள் எல்லோருமே வீட்டில் அதுவரை இந்த அரசியலில் சம்பந்தம் இல்லாத ஒரு குடும்ப பெண்களாக இருந்தவர்கள். ஆனால் இவர்களுக்கு பாராளுமன்றத்துக்கு கொண்டு வந்து அதற்கு பிறகு இவர்களுக்கு வலுவூட்டவில்லையா, அரசியல் ஊட்டவில்லையா, அவர்களுக்கு அந்த பயிற்சி அளிக்கவில்லையா? ஆகவே ஒரு ஒரு அபத்தமான ஒரு தர்க்கம் தான் இது. என்னவென்றால் இவர்களுக்கு அவர்கள் அவர்களுக்கு அவருக்கு முற்தயாரிப்பு இல்லை அல்லது அவர்களுக்கு அந்த தகுதி இல்லை, அது போன்ற கேள்விகளுக்கு இடமில்லை. என்னவென்றால் இந்த ஆண்கள் மட்டும் என்ன இந்த இந்த தகுதிகளோடு தான் எல்லோரும் நேரடியாக அரசியலுக்கு வருகின்றார்கள். இல்லை, ஒரு பல ஆண்கள் இந்த வேட்பாளர் பட்டியலில் உள்ள பல ஆண்களுக்கு அரசியல் பின்னணி அல்லது போனால் அரசியல் பயிற்சி இல்லாதவர்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். ஆக பெண்களிடம் மட்டும் அந்த கோரிக்கையை அந்த எதிர்பார்ப்பை வைத்திருப்பது மிகப்பெரிய அபத்தம், அது மிகப்பெரிய ஆணாதிக்க சதி. அது இதே நேரத்துல இன்னொரு விடயம், இந்த இப்ப ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கமாக இருக்கட்டும், எங்களுடைய முன்னாள் பிரதமராகவும் சரி, நீண்டகாலமாக ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகாவிலும் சரி, தங்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது பெண்களாக இருந்த பொழுது அதிகாரத்தில் இருந்திருக்கிறார்கள். அந்த அதிகாரத்தை வைத்துக் கொண்டு பெண்களுக்கான பிரதிநிதித்துவத்தை உருவாக்குறதுக்கான முனைப்பு திட்டங்கள் ஏதாவது அவர்களால் வகுக்கப்பட்டிருக்கின்றதா? பெண்கள் நீங்கள் பட்டியலிட்ட அந்த 13 பெண்களும் அந்த அரசியலுக்குள் உட்பிரவேசம் கொண்டு தங்களுடைய பதவிகளை பெற்றுக் கொண்ட பின் பெண்களும் தொடர்ச்சியாக பெண் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பதற்கான வேலை திட்டங்கள் அவர்களால் இதுவரை காலமும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றனவா? சினிமாவு பண்டாரநாயக்க காலத்தில் இப்ப ஏற்பட்ட ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக தெரியவில்லை, அப்படி அறியப்படவில்லை யாரும். ஆனால் சந்திரிகா அரசாங்கத்தின் போது பெண்கள் அமைப்புகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெண்கள் ஆணைக்குழு ஒன்றை நியமிப்பதற்கு முயற்சி செய்தார்கள். பெண்கள் சாரி செண்கள் பெண்கள் பட்டயம் பெண்கள் அதற்கு பெண்கள் பட்டயம் என்று சொல்லலாம், அப்படி ஒன்றை உருவாக்கி அதனை ஏனைய அரசியல் கட்சிகளுக்கான ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கக்கூடிய அல்லது ஒரு வேலை திட்டங்களை முன்னெடுக்கக்கூடிய ஒரு சட்டமூலத்தையும் அதற்கான ஒரு அமைப்பையும் நிறுவுவதற்கு முயற்சி செய்தார்கள். அதில் ராதிகா குமாரசுவாமி, குமார் ஜெயவர்தன போன்றோர் கூட இந்த விடயத்தை முன்னெடுத்தவர்கள், முக்கியமானவர்கள். அடுத்தது சுனிலா அபேசேகர, சேப்பாளி கோட்டை கூட இது போன்றோர் இருந்தார்கள். மேலும் கல்விமான்கள் கல்வி அறிஞர்கள் பெண் கல்வி அறிஞர்கள் எல்லோரும் கணிசமானோர் இருந்தார்கள். ஆனால் அதுவும் கூட கிடப்பில் போடப்பட்டது. ஒவ்வொரு தடவையும் இந்த தொழிலாளர் சட்டம், தொழிலாளர் பட்டயமும் இதே காலத்தில் இது நடந்த அதே நிலைமைதான் பெண்கள் பட்டயத்துக்கும் நடந்தது. இந்த இது சம்பந்தமாக நான் வேறு கட்டுரைகளும் சற்று விரிவாக நான் எழுதி இருக்கின்றேன். சந்திரிகா காலத்தில் எடுக்கப்பட்ட இந்த முயற்சியும் கூட அது நிறைவேறவில்லை. சந்திரிகா இருக்கும் போது இப்போது இருப்பது போன்றல்ல, அவருக்கு நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி அதிகாரங்கள் கூட அவருக்கு அதிகமாகவே இருந்தது. அவர் தன்னுடைய அதிகாரத்தை ஏனைய இடங்களில் பிழையாக பயன்படுத்தி இருக்கின்றார். ஆனால் இது போன்ற விடயங்களில் அவர் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இருக்கலாம், ஆனால் அவர் அப்படி பயன்படுத்தவில்லை. அவர் கூட இந்த விடயத்தில் பெண்களின் அரசியல் பிரதிநிதித்துவத்தை ஊக்குவிப்பதற்கு ஒரு நடைமுறை ரீதியிலான வேலை திட்டத்தை அவர் நிறைவேற்ற தவறிவிட்டார் என்று தான் கூற வேண்டும். சரி, இதை விட இன்னொரு எங்களுடைய தமிழ் கட்சிகள் சார்ந்து நாங்கள் பேசும் பொழுது, தமிழ் கட்சிகளுடைய ஆதரவு பெண்களை ஊக்குவிக்கிறதுக்கு எவ்வாறு இருக்கின்றன? இது அதே வேளையில இந்த போராட்டங்கள் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு இந்த விடுதலை போராட்டங்களோடு இணைந்து கொண்ட பெண்களுக்கு ஓரளவு அரசியல் ஞானம், அரசியல் அறிவு இருக்கின்றன, அவர்கள் அரசியல் தொடர்பாக இருக்கின்றார்கள், அவர்களை இந்த கட்சிகள் சார்ந்து இணைந்து செயற்படுவதற்கான ஊக்குவிப்புகள் நடைபெற்றிருக்கின்றனவா? இல்லை, உண்மையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு 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 இந்த இந்த பிரச்சனை இந்த பெண்களுக்கு பெண்களை அதிகாரத்துக்கு கொண்டு வர வேண்டும், பெண்களுக்கு சம உரிமை வழங்க வேண்டும், சம அதிகாரம் வழங்க வேண்டும் என்பதன் தொடக்கமாக இருக்க வேண்டிய இடம்தான் இந்த
அடிப்படையான உள்ளூராட்சி தேர்தல்கள் இலங்கையில் உங்களுக்கு தெரியும் மூன்று வகையான தேர்தல் முறையும் அமைப்புகளும் இருக்கின்றது. உள்ளூராட்சி சபை இருக்கின்றது, மாகாண சபைகள் இருக்கின்றது, பாராளுமன்றம் இருக்கின்றது. இந்த மூன்று இடத்திலும் பெண்களை அந்த இடத்துக்கு கொண்டு வருவதற்கு அரசியல் கட்சி ரீதியிலான வேலைகள் செய்திருக்கலாம். ஆனால் இந்த தமிழ் கட்சிகளா இந்த சிங்கள கட்சிகள் போலவே தான் இந்த தமிழ் கட்சிகளும் இதற்கான எந்த விதமான ஆரோக்கியமான நடைமுறை ரீதியிலான எந்த ஒரு அக்கறையும் பிரஜையையும் அவர்கள் காட்டியது கிடையாது. இவர்கள் ஒரு ஒரு பெண்கள் அமைப்புகள் கூட ஒரு பிச்சை கேட்கிறதை போல இந்த 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 அமைப்புகளை நோக்கி போய் கெஞ்சினார்கள். இதனை தயவு செய்து இந்த 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 நிலைமையை மாற்றுவதற்கு ஒத்துழையுங்கள். இந்த கூட்டமைப்பு தமிழர் கூட்டமைப்பினரிடம் சென்றார்கள், தேசிய கட்சிகளிடம் சென்றார்கள், இடதுசாரி கட்சிகள் எல்லோரிடமும் சென்றார்கள். ஆனால் இவர்கள் ஒரு ஒரு பேச்சளவில் ஒரு ஒரு கட்டத்தில் ஏற்றுக்கொண்டாலும் அதற்கான ஒத்துழைப்பை நடைமுறை ரீதியில் அவர்கள் வழங்கவே இல்லை இறுதி வரை. ஸோ இது ஒரு 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 மோசமான நிலைதான். இது 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 இதற்கு வேற எந்த காரணமும் இருக்க முடியாது. இது ஒரு 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 ஆண்கள் அதிகாரம் உள்ள ஆண் அதிகாரம் உள்ள ஒரு அரச அதிகார கட்டமைப்பாக பேணுவதில் தான் சகலருமே அக்கறை கொள்கின்றார்கள். இதில் எந்த விதமான எவரும் இதில் விதவிலக்கில்லை, எந்த ஒரு கட்சியும் விதவிலக்கில்லை. மாற்றங்களை நோக்கிய செயற்பாடு செயற்படுத்தல் அது விழிப்புணர்வு மிக முக்கியமாக பெண்களுடைய பிரதிநிதித்துவம் சார்ந்து இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இறுதியாக ஒரு கேள்வி சரவணன், இப்ப தீர்மானங்களை எடுக்கின்ற முடிவு வாக்காளர்களிடம் தான் மக்களிடம் தான் இருக்க போகின்றது. ஆகவே இந்த ஓரளவுக்கேகினும் வேட்பாளர்களாக முன்னிற்கின்ற இந்த பெண்களை தெரிவு செய்ததற்கு இப்ப வாக்காளர்களுடைய மனநிலை இந்த பெண்களை பொறுத்து அரசியலில் ஈடுபடுகின்ற பெண்களை பொறுத்து எப்படி இருக்கின்றது? அவர்களை தகுதியானவர்களாக அவர்கள் பார்க்கிறார்களா, அல்லது தங்களுக்காக தங்களுடைய பிரதிநிதிகளாக அவர்களை அனுப்பக்கூடியவர்களாக நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்களா, எப்படி பாக்குறீங்க? வாக்காளர்கள் வாக்காளர்கள் யார்? சாதாரண சராசரி வெகுஜன மக்கள். இந்த வெகுஜன அபிப்பிராயமாக ஒரு பெண்களுக்கான அதிகாரம், பெண்களுக்கு சமத்துவம் வழங்குதல், பெண்களை சமமாக மதித்தல் என்பது ஒரு 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 வெகுஜன அபிப்பிராயமாக உருவாக்காத ஒரு சமூக அமைப்பில் எப்படி அவர்களிடம் மாத்திரம் எதிர்பார்க்க முடியும் இவர்கள் தகுந்த வகையில் பெண்களை அதிகாரத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார்கள் என்று? அது சாத்தியப்படாது. உண்மையில் அது செய்யப்பட வேண்டியது இந்த மேல் இருக்கும் ஏனைய கட்டமைப்புகள். அது இலங்கையில் கல்வி திட்டத்தால் செய்யப்பட வேண்டியது, இலங்கையில் அரசியல் கட்டமைப்புகளால் மேற்கொள்ள வேண்டியது, ஊடகங்கள் அதற்கான உறுதியோடு அதற்கு பக்கபலமாக இருந்திருக்க வேண்டும், வெகுஜன அமைப்புகள் சரியாக இந்த வியூகங்களோடு சேர்ந்து அரவணைத்து பணியாற்றிருக்கும். அப்படி ஒரு சூழல் இலங்கையில் கிடையாது. அவர்கள் இதற்கான விழிப்புணர்வை உரிய பட்சத்தில் ஏற்படுத்தும் போதுதான் மக்களும் இதற்கான தேவையையும் இதற்கான அவசியத்தையும் இதன் முக்கியத்துவத்தையும் விளங்கி கொண்டு பெண்களை களத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்கின்ற அபிப்பிராயம் வரும். ஏன், உண்மையை சொல்ல போனால் பெண்களாவது பெண்களுக்கு வாக்களிக்கும் ஒரு ஒரு நிலையை நோக்கி கூட நிலைமையை மாற்ற முடியவில்லை தானே. ஒரு அதாவது குறிப்பாக அடிப்படையான பெண் வாக்காளர்களை நோக்கியாவது பெண்களின் பிரதிநிதித்துவத்தின் அவசியத்தை அவர்களுக்கு விளக்கி உங்களுக்கான பிரதிநிதிகளை நீங்கள் தெரிவு செய்யுங்கள் என்கின்ற இடத்துக்கு கொண்டு போக முடியவில்லை தானே. இலங்கையில் இந்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த மதத்துக்கு வாக்களியுங்கள் என்று கூறுகின்றார்கள், இந்த இனத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த இனத்துக்கு வாக்களியுங்கள் என்று கூறுகின்றார்கள், இந்த இந்த வர்க்கத்துக்கு இந்த சாதிக்கு என்று எல்லாம் கூறுகின்றவர்களால் இந்த இந்த பெண்கள் பெண்களுக்கு வாக்களியுங்கள் என்கின்ற கோஷம் மட்டும் எடுப்படுது இல்லையே, அது வெற்றி அளிக்கிறது இல்லையே, இல்லவா? மிகவும் கவலையான விடயம். இன்னும் பெண்களுடைய நாடாளுமன்றத்தில் பெண்களுடைய பிரதிநிதித்துவம் இன்னும் அடிமட்ட நிலையிலேயே இருப்பது அவனுடைய முன்னேற்றம் நோக்கி கல்வியறிவில் எவ்வளவுதான் இலங்கையில் பெண்கள் கூடியிருந்தாலும் கூட அரசியல் ரீதியாக அவர்கள் இன்னும் வெற்றி கொள்ளாமல் முடக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கவலைக்குரிய விடயம், தொடர்ச்சியாக செயற்பட வேண்டிய விடயம் கூட. இறுதியாக சரவணன், ஊடகங்கள் இந்த நேரத்தில் இந்த அரசியலில் இறங்குகின்ற பெண்களை தவிர்த்துக் கொள்கின்றதா, அவர்களை கவனித்துக் கொள்வதில்லையா, அல்லது அவர்களுக்கான ஆதரவினை ஏனைய ஆண் வேட்பாளர்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம் இந்த பெண் வேட்பாளர்களுக்கு கொடுக்கப்படுகின்றதா?
ஊடகங்கள் சார்ந்து? இல்லை, ஊடகங்கள் உண்மையில் அக்கறை செலுத்த வேண்டிய ஊடகங்கள் அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு பகுதி. இந்த பெண்களின் பிரதித்துவம் சம்பந்தமான விடயங்களில் ஒரு ஒரு சமூக அக்கறையோடு பிரஜையோடு ஆதரவளித்திருக்க வேண்டும். ஆனால் ஊடகங்கள் அதை செய்யவில்லை. ஊடகங்கள் ஒரு பேருக்காக தாங்களும் பெண்களின் பிரதித்துவம் பற்றி பேசிவிட்டோம் என்கின்றதற்காக இந்த சீசனுக்கு, இந்த தேர்தல் காலங்களில் ஏதோ ஒரு கட்டுரை, எங்கேயோ ஒரு செய்தி ஒரு தடவை வந்துவிட்டால் போதும் என்கின்ற அளவில் மாத்திரம்தான் அது இருக்கின்றது. அதற்கு பிறகு அதற்கான ஒரு ஃபாலோ அப், ஒரு உங்களுக்கு தெரியும் ஊடகத்தில் ஒரு விடயம் சம்பந்தமான ஒரு ஃபாலோ அப் இருக்கின்றது. ஏனைய விடயங்களுக்கு செலுத்துகின்ற அந்த ஃபாலோ அப் இந்த பெண்களின் பிரதித்துவம் சம்பந்தமான விடயங்களில் ஃபாலோ அப் கிடையாது. அவர்கள் வந்து இதனை நோக்கி தள்ளுவது கிடையாது. ஆக அவர்களுக்கு இருக்கும் இந்த பொறுப்புணர்ச்சியிலிருந்து அவர்கள் தவறி விடுகின்றார்கள். இந்த உண்மையை சொல்ல போனால் இந்த காலத்தில் குறிப்பாக தமிழ் ஊடகங்களை இந்த நாட்களில் எடுத்து பார்க்கின்றேன், பெண்களின் வாக்குரிமை சம்பந்தமான விடயங்களில் ஒரு ஆழமான அல்லது தகவல் பூர்வமான எந்த ஒரு கட்டுரையும் காணும், எந்த ஒரு கட்டுரையும் காணும். மிகவும் விதிவிலக்காக வர்ற சில கட்டுரைகள் பார்த்தால் அது உப்புச்சப்பற்று இருக்கின்றது. அது அதை இவர்கள் ஒரு ஒரு பேருக்கு நாங்கள் இப்படி ஒன்றை வெளியிட்டு விட்டோம் என்று கதவி மூடுகிறதற்கான ஒரு வாய்ப்பாக மாத்திரம்தான் அந்த கட்டுரைகளையும் வெளியிடுகின்றார்கள். இதனை நோக்கி ஒரு 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 பிரஜையாக செய்ததை போல தோணவில்லை. ஆகவே இப்படி இந்த நிலைமை மாற்றப்படணும். ஊடகங்களுக்கு மிக முக்கியமான பங்களிப்பு இருக்கின்றது. ஏனென்றால் அவர்கள் கருத்துருவாக்கிகள். அங்கிருந்துதான் கருத்துருவாக்கம் நிகழ்கின்றது, மக்களுக்கு வெகுஜன அபிப்பிராயம் உருவாகின்றது, அந்த வெகுஜன அபிப்பிராயம் தான் செயலாக மாறுகின்றது. அந்த இடத்தில் ஊடகங்கள் தங்களுடைய இடத்தை சரியாக செய்யவில்லை என்று தான் கூற வேண்டும். மிக்க நன்றி சரவணன். என்று முக்கியமாக பெண்களுடைய பிரதிநிதித்துவத்துக்கு அப்பால் சமூகம் சார்ந்து சமூக பிரஜையோடு, ஒரு இனம் சார்ந்த பிரஜையோடு ஊடகங்களும் சரி, பொதுநிலையினரும் சரி, பொதுமக்களும் சரி, வாக்காளர்களும் சரி செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது என்பதும், பெண்களுடைய பிரதிநிதித்துவம் அதிகரிப்பதற்காக இன்னும் சமூக மாற்றங்களை நோக்கியான செயற்பாடுகளை முனைப்பு கொண்டு செயற்படுத்த வேண்டிய நிலைப்பாடு இன்னும் எங்களுடைய இலங்கை சார்ந்து இலங்கை பெண்கள் சார்ந்து இருக்கின்றது என்பதை நீங்கள் அழகாக எடுத்து காணுங்கள். இன்னும் எதிர்வரும் காலத்திலும் கூட நீண்டதாக நாங்கள் தொடர்ச்சியாக உங்களிடம் நீங்கள் தகவல் தரவுகளை சேகரிக்கின்றவர் என்ற வகையில் நாங்கள் மெய்வழி தொடர்ந்தும் உங்களுடைய உங்களுக்கூடாக பல தகவல்களையும் கருத்துக்களையும் கூட மக்களுக்கு கொண்டு வர நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். உங்களுடைய ஆதரவு இருக்கும் என்று நம்புறேன் சரவணன். மிக்க நன்றி. இணைந்து கொண்டவற்றை இன்னும் ஒரு தடவை சந்திக்கலாம் சரவணன். சினரி நேயர்களை இன்று மெய்வழியில் மிக அழகாக சரவணன் தன்னுடைய தொடர்ச்சியான அவதானிப்புகளாலும் தேடல்களாலும் தரவுகளை சரிவர தொகுத்து கொண்டு சரியான தரவுகள் கிடைக்கும் மட்டும் அவரிடம் இருந்து எந்த உறுதியற்ற செய்திகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. அவலத்துக்கு மிகவும் கண்ணியமாக ஒரு கருத்துக்களை கருத்தூன்றி உண்மை நிலையோடு தரவுகளோடு ஒப்புவிக்கின்ற உண்மையான நேர்மையான ஆய்வாளர்கள் எங்கள் மத்தியில் தேவையாக இருக்கின்றார்கள். உண்மைகளை சரியாக கண்டறிவதற்கும் அதை நோக்கியான சரியான மாற்றங்களை நோக்கி நாங்கள் பயணிப்பதற்கும் அவை எங்களுக்கு உந்து சக்தியாக இருக்கும். ஆகவே இன்னும் ஒரு நிகழ்ச்சி கூடாக உங்களை நாங்கள் இன்னும் ஒரு தடை சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.